ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சில ஹேக் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ஸ் யூஸ் பண்ணுற ட்ராக்ஸ் பேண்ட்ஸ் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி கிழிஞ்சு போயிடும் ரெண்டு காலுக்கு இடையில். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ட்ராக் பேண்ட்ஸில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற துணியை வச்சு நம்ம அந்த கிழிஞ்ச பார்ட்டை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் வேறு எதனால் துணியை வச்சோன்னா அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, அட் த சேம் டைம் அதே கலர்லேயும் கிடைக்காது. ஸோ இந்த துணி எடுத்து அங்கே பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இப்போது அந்த பாக்கெட்டை நம்ம எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கோ இல்லை இன்னுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தாராளமாகவே துணி எடுத்து அந்த கிழிஞ்ச பார்ட்டில் ஃபுல்லாகவே நம்ம தச்சு எடுத்துடலாம். ஸோ இதை நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த பார்ட்டில் நம்மளுக்கு வந்து நிறைய துணி வச்சதுனால அது ஈஸியாக ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் கிழியாது. பாக்கெட்லேருந்து துணி எடுத்ததுனால நம்மளுக்கு அதே துணி மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு வேறு துணி பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி தெரியவும் தெரியாது. ஸோ இப்போ நம்ம பாக்கெட்லேருந்து துணி எடுத்ததுனால வேறு எதனா வேஸ்டான ட்ராக் பேண்ட்டில் இருந்து பாக்கெட்டில் இருக்கிற துணி எடுத்து நம்ம இப்போ எடுத்த பேண்ட்டில் இருக்கிற பாக்கெட்டில் வந்து நான் தச்சிட்டேன். இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஹேக்காக இருக்கும். இந்த சென்டர் பார்ட் முக்கால்வாசி வந்து தைமிங் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த இடம் தீஞ்சு போய் ரொம்ப அந்த இருக்கிற துணி மெலிசாகி கிழியிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஹேக் வந்து நிச்சயமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ட்ராக்ஸ் பேண்ட் அவ்வளோ சீக்கிரம் கிழியாது, கிழிகிற ஒரே இடம் அந்த சென்டர் ரெண்டு லெக்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த சென்டர் பார்ட் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நான் பாக்கெட்டை வந்து தைச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி ட்ராக்ஸ் பேண்ட்டில் நம்மளுக்கு முட்டியாண்டை வந்து சம்டைம்ஸ் கிழிஞ்சிருக்கலாம். இது ட்ராக்ஸ் பேண்டெல்லாம் எந்த பேண்ட்டாக இருந்தாலுமே சரி முட்டியாண்டை நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து கிழிஞ்சிரும். ஸோ அந்த முட்டி பாட்டை மட்டும் இந்த மாதிரி எங்கே கிழிஞ்சிருக்கோ அதுக்கு ஒரு 1 inch கீழேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஜென்ஸ் பேண்ட்டுன்னு இல்லை, இது லேடிஸ்க்கு இல்லை ஜென்ஸ்க்கு, கிட்ஸ்க்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ஹேக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிட்ஸ் பேண்ட்ஸ்லேயும். ஸோ இப்போ இந்த பேண்ட்டை வந்து நம்ம கிழிஞ்ச பார்ட்டில் இருக்கிற இடத்துல வந்து நான் இப்போ வந்து தையல் போட்டு மடிச்சு தைச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ராக்ஸ் பேண்ட்டை ஷார்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 inch நம்ம இடம் விட்டுருந்தோம் இல்லையா, அதை நான் வந்து நல்லா மடிச்சு தைச்சி இந்த மாதிரி ட்ராக்ஸை வந்து ஷார்ட்ஸாக வந்து நான் இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டேன். அந்த 1 inch தான் வந்து அந்த கிழிஞ்ச பார்ட்டும் இருந்தது. ஸோ அந்த பார்ட்டையும் சேர்த்து நான் மடிச்சு தைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்த துணியையும் தூக்கி போடாமல் மேக்ஸிமம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரா எக்ஸ்டெண்டர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஒரு ஓல்டு பிரேசியரில் இருக்கிற ரெண்டு ஹூப் பார்ட்டையும் சரி அதோட அந்த ஐ பார்ட்டையும் சரி சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ரெண்டு எக்ஸ்டெண்டர் கிடச்சிருக்கு. ஒன்றுத்தில் வந்து ஒரு 2 inch நம்மளுக்கு வந்து அந்த பார்ட் இருக்கும், இன்னொன்றில் ஹூப் பார்ட் வந்து ஒரு 1.5 inch அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம எந்த பிராவில் அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பிராவில் கீழ் பக்கமாக நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணிட்டோம்னா அந்த பிரேசியரோட ஹூப் வந்து நம்மளுக்கு குத்தாது. இதை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து தச்சு எடுத்துடலாம். அந்த ஹூப் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து உறுத்தாது. இப்போது ஸோ ஒரு ஓல்டு பிரேசியர்லேருந்து நம்மளுக்கு ரெண்டு பிரேசியர் வந்து எக்ஸ்டெண்டர் கிடச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தையல் போட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஹூப் பார்ட் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், இல்லைனா இந்த ஹூப் பார்ட் நம்ம பாடியில் வந்து உறுத்த ஆரம்பிச்சிடும், குத்திடும். ஸோ இந்த மாதிரி நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹூப் பார்ட் வந்து மேல் பக்கமாக இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து இது வந்து உடம்புல உறுத்தாது. இன்னொரு பார்ட் வந்து நம்ம தைச்சது வந்து அது ஆப்வியஸ்லி உறுத்தாது, ஏன்னா பின் பக்கமாக தையல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஹூப் பார்ட் மட்டும் தைக்கும் போது அது மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நல்லது. இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது ரெண்டுமே வந்து ஒரு 1.5 inch வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இது ஆன்லைனில் தான் வாங்கணும், கடையில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த காட்டன் பிரேசஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்கும், நம்ம கப் ஷேப்பே வந்து அதை ஒரு மாதிரி அசிங்கமாக காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உள் பக்கமாக ஒரு சி ஷேப்பில் ஒரு தையல் போட்டிங்கன்னா அது பிளண்ட் ஆகிடும், அழகாகிடும், உங்களுக்கு அக்வர்டாக தெரியாது. இந்த ஹேக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம லெகிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் த டைம் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகிடும்னா அந்த எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சுன்னா அந்த லெகிங்ஸை தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சென்டரில் அதில் ஒரு 3 தையல் போட்டிருப்பாங்க, அந்த எலாஸ்டிக்கை வந்து இழுத்து பிடிச்சா மாதிரி ஒரு 3 தையல் போட்டிருப்பாங்க. அந்த 2 தையலுக்கு இடையில் வந்து நான் இப்போ கட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே நம்மளுக்கு வந்து அந்த எலாஸ்டிக் வந்து தெரியும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா
நாடா இல்லைனா எதனா ஒரு ரோப் அந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எதனா ஒரு ரோப் எடுத்து உள்ளே போட்டுட்டோம்னா நம்ம வந்து அந்த லெகின்ஸை வந்து நார்மல் நம்ம சுடிதார் பேண்ட் மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நாடா போட்டுடணும். அதே மாதிரி தான் சில ட்ராக் பேண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நாடா இருக்கும். அந்த நாடா எதனா பேண்ட்ஸ் கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த நாடாவை எடுத்துகிட்டு நீ அங்கே அந்த பேண்ட்ஸை வந்து யூஸே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அந்த நாடாவை எடுத்துடலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு நாடா வந்து நான் எடுத்திருக்கேன், இந்த ரோப் ஒன்று எடுத்திருக்கேன். என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அந்த ரோப்பில் வந்து கொடுத்துருக்கிறதுக்கு முனையில் காரணம் என்னென்னா அது ஈஸியாக வந்து சப்போஸ் உள்ளே போயிடுச்சுனாலும் நம்ம வந்து அதை வெளிப்பக்கமாக எடுத்துடலாம். அந்த பிளாஸ்டிக்கோட யூஸ் அதுதான். ஸோ அதே மாதிரி ஒரு நாடா எடுத்து நான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம சுடிதார் நாடாவும் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி சென்டர் பார்ட் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அங்கே தையல் வந்து கிறிஸ் க்ராஸாக போயிருக்கும். ஹாரிசன்டலும் ஒரு தையல் போயிருக்கும், வெர்டிகலாகவும் தையல் போயிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து வந்து நம்ம வந்து கோத்துக்கலாம். ஸோ எந்த துணியாகமாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதோட மேக்ஸிமம் யூசேஜ் நம்ம பண்ணிட்ட பிறகு தூக்கி போட்டோம்னா நம்மளுக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த லெகிங்ஸ் இப்போ ரெடி. இது தூக்கி போடணும் அவசியம் கிடையாது, அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சப்போஸ் அந்த எலாஸ்டிசிட்டி போயிடுச்சுன்னா. அதே மாதிரி நம்ம நிறைய லேடிஸ்க்கு இது ரொம்ப புரிஞ்சிருக்கும், சம்டைம்ஸ் நம்ம அவசரமாக கிளம்பியிருப்போம், அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகணும்னா நாடா வந்து கொஞ்சமாக உள்ளே போயிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் இருக்கு இல்லையா, இந்த கிளிப் எடுத்து அந்த நம்ம பின் எப்படி வச்சு நம்ம நாடா கோப்போமோ அதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் எந்த இடத்துல நாடா வந்து மிஸ் ஆகிருக்கோ அங்கே போய் அந்த நாடாவை ஒரு நாடாவையும் சேர்த்து நம்ம வந்து கிளிப்பை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி கிளிப்பை வச்சு அந்த நாடாவை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இது யூஸ்வலாக ரொம்ப நாளாக பண்ணுற ஹேக் இது. இது வந்து ஒரு லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு வந்து அவசர அவசரமாக இருப்போம், சம்டைம்ஸ் ரெஸ்ட் ரூமில் இருப்போம், வெளியே வந்தே ஆகணுன்ற சூழ்நிலை இருக்கும், அந்த டைம்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த கிளிப் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம்தான் போயிருக்கும், இல்லை நம்ம ஃபுல் நாடாவையும் எடுத்துகிட்டு போடுற மாதிரி இடம் அதுக்கும் பின்னு தேவைப்படும். ஸோ இது வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி சப்போஸ் இந்த கிளிப் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் நாடாவாக இருக்குது உங்கள் பேண்ட்டில் அப்படின்னா எப்போவுமே ஒரு பின் அதில் அட்டாச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சேஃப்டி, சப்போஸ் உள்ளே போயிடுச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த கிளிப் வந்து நிச்சயமாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த நாடாவில் வந்து உள்ளே போகாத மாதிரி ஒரு நாட் மாடலில் போட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக உள்ளே போகாதது. அடுத்து நம்ம பிளவுஸ்லலாம் வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து குண்டாகலாம் இல்லை உள்ளியாகலாம். உள்ளியானவங்களுக்கு இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளியாகிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பிளவுஸ் வந்து பத்தாது, கரெக்டாக நம்ம ஷேப்பில் போய் உட்காராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பின் போட்டு அங்கே ஒரு ஹூக், அங்கே ஒரு ஐ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இங்கே பண்ணியிருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இதே ஹேக் வந்து நம்ம கேதரிங்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுற கடையில் கேதரிங் மாதிரியே தைக்க மாட்டாங்க, லூஸாக நார்மல் பேண்ட் மாதிரி தைச்சிருவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து அந்த இடத்துல ஐ வர இடத்துல ஹூக் மாட்டுற இடத்துல வந்து நம்ம பின் போட்டோன்னா அது ஒரு ஐயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சம்டைம்ஸ் நம்ம சுடிதாரும் அப்படி தான், ஷோல்டரில் அந்த ஷோல்டர் வந்து நிற்கவே நிற்காது, இறங்கி இறங்கி போயிடும், அங்கே இருக்கிற துணி விலகி விலகி போயிடும். அது மெயினாக வந்து இந்த எல்போ கீழே இருக்கிற ஸ்லீவ், எல்போ லென்த் ஸ்லீவுக்கும் கீழே நம்ம ஸ்லீவ் வச்சோன்னா நம்ம கை மடக்க மடக்க என்ன ஆகிடும்னா அந்த ஷோல்டரில் இருக்கிற துணி வந்து விலகி விலகி போயிடும். ஸோ அதுக்கு வந்து அங்கே ஒரு ரோப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் எடுத்து தைச்ச சுடிதார் அப்படின்னா நம்ம லெகிங்ஸில் நிச்சயமாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு துணி விட்டு தான் தைச்சிருப்பாங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதிலிருந்து நான் இந்த மாதிரி துணியை கட் பண்ணி பேக் ரோப் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது நான் அப்படி தான் பண்ணேன், இது நான் காலேஜ் படிக்கும் போது யூஸ் பண்ண ட்ரெஸ், காலேஜ் படிக்கும் போதே எனக்கு அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் ஒல்லியான அந்த எல்போ லென்த் ஸ்லீவுன்றதுனால நம்ம கை மடக்கி மடக்கி எதனா ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு அந்த ஷோல்டர் வந்து நம்ம உடம்புல நிற்காது, இறங்கி இறங்கி வந்துடும். ஸோ கொஞ்சம் அது இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இந்த துணி எடுத்து இந்த ரோப் ஸ்டிச் பண்ணி அங்கே நம்ம கையிலேயே கூட போட்டுக்கலாம். ஸோ அதே துணியிலேயே அதோட பேண்ட் துணியிலே நம்ம வந்து ரோப் தைச்சிட்ட மாதிரி இருக்கும். அடுத்தது குழந்தைங்களோட சஸ்பெண்டர் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம், ஒன் ஆர் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
அதோட பேண்ட் சின்னதாகிட்டு இருக்கும், சஸ்பெண்டர் மேபி கரெக்டாக இருக்கலாம் பாப்பாக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வேஸ்ட் பட்டன்ஸ் எடுத்து இப்போ யூஸ் பண்ணுற பேண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பட்டன்ஸை அந்த சஸ்பெண்டர்க்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே பட்டன் வரணுமோ அங்கங்கே தைச்சிட்டோன்னா கரெக்டாக மூணு பட்டன் தேவைப்படும், பின்னாடி ஒன்று முன்னாடி ரெண்டு. நம்ம தைச்சிட்டோன்னா அந்த சஸ்பெண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த சஸ்பெண்டர் ஹேக்கும் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மெயினாக என்ன பார்க்கணுன்னா, அந்த எலாஸ்டிசிட்டி வந்து போகாத மாதிரி அந்த பட்டனை தைக்கணும். ஸோ இந்த இந்த பேண்ட்டில் வந்து நாடா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரோப்பையும் சேர்த்து வந்து நம்ம பட்டன் வந்து அட்டாச் பண்ணுறக்கூடாது, அப்புறம் நம்மளால் பேண்ட்டை வந்து ஸ்ட்ரெச்சே பண்ண முடியாது. ஸோ அந்த ரோப்பு கீழே வந்து பட்டன் வரா மாதிரி பார்த்து தைச்சிக்கணும். இந்த மாதிரி பட்டன் வரா மாதிரி பார்த்து தைச்சிட்டேன் நான். ஸோ சஸ்பெண்டரையும் இந்த மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இப்போ சப்போஸ் நம்ம எல்போ லென்த் ஸ்லீவ் வைக்கிறோம் அப்படின்னாலே அதோடய ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்லீவ் கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நம்மளோட லுக்கே அது மாற்றிடும், ஒரு மாதிரி ஏஜ்டு லுக் கொடுத்துரும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நம்மளால் அப்பப்போ வந்து அதை வாஷ் பண்ண முடியாது. அதில் மறக்காமல் ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ளவுஸில் ஸ்வெட் பேட் வைக்கலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எப்படி ஆகிட்டுருக்கேன். நான் இப்போ இதை நிச்சயமாக நான் வாஷ் தான் பண்ணியாகணும். நம்ம அப்பப்போ இதை வந்து வாஷும் பண்ண முடியாது. ஸோ ஸ்வெட் பேட் வைக்கிறது சேஃபர் சைட். ஒரு பேர் நம்ம 20 to 25 rupees தான் ஆகும். அதோட ஷோல்டர் லென்த்துமே கரெக்டாக இருக்கணும், ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தச்சு நம்ம டெலிவரி வாங்கும் போது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி போட்டு பார்த்து எங்கெங்கே பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் டெய்லர்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்க கொடுக்கும்போது ஒரு இறக்கம் வந்து ஒரு 1/2 inch இல்லை 1 inch கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொடுங்க, உங்களுக்கு இப்போ இருக்கிற சைஸை விட. ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து நம்ம வந்து சப்போஸ் மேரேஜ்க்கு தைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2-3 years நம்ம பாடிஸில் செம சேஞ்ச் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி உள்ளே கொடுக்குற துணியுமே வந்து நார்மலாக உள்ள சீம் அலவன்ஸ் எவ்வளோ விடுறாங்களோ அதை விடவே ஒரு 1/2 inch இல்லை 1 inch எக்ஸ்ட்ராவே விடலாம். இதில் பார்த்தாலே தெரியும் நான் எல்லாமே இப்போ பிரித்து விட்டுட்டேன். நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இருக்கிற காயின்ஸ் வந்து சப்போஸ் ஃபேட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து புதுசாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த ஹேக்ஸில் எதனா ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.